Hi friends, welcome to my channel Tamil Pretty Bites. It's me, Kani. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? நான் ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்தேன் என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு. நிறைய வீடியோ நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், நிறைய சக்சஸ்ஃபுல்லா போக மாட்டேங்குது. பிகாஸ் நான் வந்து எனக்கு சரியா தெரியலையா இல்ல கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணலையான்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப நேரம் யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ லாஸ்ட்டாக ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் நிறைய 5 minutes ஹேக்ஸ் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த வீடியோஸை ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, பிகாஸ் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு அதே ரிவ்யூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் கிளீனிங் ஹேக். அவங்க வந்துட்டு சின்ன சின்ன ஹேக்ஸ் மூலயமா வந்து ஹோமை வந்து எவ்வளோ குயிக்காக க்ளீன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் காட்டினாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேக், ஓகே, இந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மஸ்கிட்டோ நெட்டில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் ரோலர் பின்னை வச்சு க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ நாமளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ரோலர் பின்னில் இந்த டஸ்ட் வருதான்னு சொல்லிட்டு சொல்லுவேன். என்னோட ஸ்டார் ரேட்டிங் கேட்டிங்கன்னா 5-4 கொடுப்பேன். ஏன் 4 கொடுக்குறேன்னா இது கண்டிப்பாக க்ளீன் ஆகிருக்கு, க்ளீன் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். இந்த ஃபேதர்ஸ்லாம் வந்து நானாக க்ரியேட் பண்ணி வச்சு அங்கே டஸ்ட் உங்களுக்காக க்ளீன் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஒரே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா இந்த ரோலர் பில்ல வந்து நார்மலாகவே டஸ்ட் எல்லாமே எடுக்கும். சோஃபாலாம் க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்க டஸ்ட் கூட வரும். பட் இது மஸ்கிட்டோ நெட்லேருந்து டஸ்ட் எடுக்கல, வெறும் ஃபெதர்ஸ் மட்டும் பிக் ஐட்டம்ஸ் மட்டும் தான் எடுத்துச்சு. பட் கண்டிப்பாக இது ஆல்மோஸ்ட் அ சக்ஸஸ்ஃபுல் ஹேக். ஸோ இதுக்கு கண்டிப்பாக 4 ஸ்டார் கொடுக்கலாம். செகண்ட் ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டில் உட்காந்து ஜாய்ஸ்டிக்கில் கேம் விளையாடிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக பேட்ரி காலி ஆகிடுது. ஸோ அந்த பொண்ணு போயிட்டு என்ன பண்ணுதுன்னா பேட்ரியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபாயில் பேப்பர் அதில் வச்சுட்டு அப்புறம் சின்ன பேட்ரியை ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த ஹேக். ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஹோம் கிளீனிங் ஹேக்கானு எனக்கு தெரியல, பட் அவங்க அதில் கொடுத்துருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா என்னோட ஜாய்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா பேட்ரி காலியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், பேட்ரி இல்லை, நான் உங்களுக்கு காட்டுறேன். பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இது நிஜமாலே சக்ஸஸ்ஃபுல் ஹேக் தான். இதுக்கு 5 out of 5 கொடுக்கலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கண்டிப்பாக கொடுக்கலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளிங்க் ஆகிட்டுருந்துச்சு, இப்போ பிளிங்க் ஆகல, கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போனா இந்த ஜாய்ஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே இதுக்கு சின்ன பேட்டரி நம்மகிட்ட இருந்தால் தான் இது சக்ஸஸ்ஃபுல் ஹேக். கண்டிப்பாக இந்த ஹேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம அடுத்த ஹேக்குக்கு போகலாம். 3rd ஹேக், இந்த ஹேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே கிளாஸ் டம்ளர்ஸ்குள்ளெல்லாம் வந்து நம்மளால் ஸ்க்ரப்பை உள்ளே விட முடியாது. ஸோ இவங்க இதுக்காக சிம்பிளாக பண்ணுற மாதிரி அந்த ஸ்க்ரப்பை வந்து கட் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து 2 சாப்ஸ்டிக்கை வந்து சைடில் சொருகி அதுக்கப்புறம் அதை வாட்டர் பாட்டில், சாரி நாட் வாட்டர் பாட்டில், கிளாஸ்க்குள்ளே உள்ளே விட்டு க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹேக் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஹேக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு தான் சொல்ல முடியும், ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல். இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக 4.5 ரேட்டிங் கொடுக்குறேன். இது நல்லாவே ஒர்க் ஆகுது, நல்லாவே க்ளீனும் பண்ணுது. பட் இதில் இருக்க ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இந்த சாப்ஸ்டிக் வந்துட்டு நீங்கள் உள்ளே விட்டு கொஞ்சம் ரோல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இதுக்குள்ளே நீங்கள் வளவழப்பாக ஏதாவது லிக்விடாக ஐட்டம் இருக்கும்போது இந்த சாப்ஸ்டிக் ஸ்லிப் ஆகுது. மற்றபடி எதுவும் இல்லை. பட் நீங்கள் க்ரிப்பு கரெக்டாக பிடிச்சி ரோல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேக் தான். 4th ஹேக் என்னென்னா
நம்மளோட வார்ட்ரோப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மக்கிட்ட ஹேங்கர் ஷார்ட்டேஜாக தான் இருக்கும். அவங்க வீட்லேயும் அப்படி தான் இருக்குது போல். அவங்க ரெண்டு கிளிப்பை போட்டுட்டு பேண்ட்டை நடுவில் வச்சு ஹேங் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல் ஹேக் தான், பார்க்கலாம். இது கொஞ்சம் அப்பப்போ நழுவி வந்துடுது. அதே மாதிரி இந்த ஹேக் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறேன். ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கமும் பிடிக்க முடியல. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்பேஸ் நம்ம வந்து கண்டிப்பாக மிச்சம் பிடிக்க முடியும். இப்படி பண்ணுறதுக்கு கௌரவமாக வந்துட்டு இந்த ரெண்டு கிளிப்பை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இதை மடித்து இதை தூக்கி உள்ளே போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அழகாக நமக்கு அப்போ வாட்ரோப்பில் வந்துட்டு ஸ்பேஸை வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஃபிஃப்த் ஹேக், என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபிஃப்த் ஹேக் என்னென்னா வந்துட்டு அவங்க வீட்டு வாஷிங் மிஷினில் பார்த்திங்கன்னா உள் பக்கம் வந்து அழுக்காக இருக்குது. அதை அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு வினிகர் ஒரு கப் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை ரின்ஸ் பண்ணுறாங்க. ரின்ஸ் பண்ணால் அதுக்குள்ளே இருக்கிறதுலாம் க்ளீன் ஆகுது. என் வீட்டு வாஷிங் மிஷினில் எப்பவுமே அழுக்காக தான் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம் அது நம்ம எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏன் த்ரீ ஸ்டார்னா மிடில் பார்ட்டெல்லாம் க்ளீனாக இருக்குது, பட் அந்த எட்ஜ் கார்னர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எதுவுமே க்ளீன் ஆகல. ஜஸ்ட் நடுவில் மட்டும்தான் க்ளீனாக இருக்குது. அதை ஏன்னா அதை அப்படி தண்ணியை ஊற்றி அதுக்கு நான் ரின்ஸ் பண்ணணும். அது கௌரவமாக நான் துணியை வச்சு தொடச்சிட்டு போயிடலாம். ஸோ அதனால் அந்த ஹேக்குக்கு ஒரு 3 ஸ்டார் கொடுக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து ஹோம் கிளீனிங்கில் ஒரு 5 ஹேக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஹேக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் வந்து என்னோட ஜென்யூனான ஒரு ரிவ்யூ கொடுத்து ஜென்யூனான ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஹேக்ஸுக்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்களே பண்ணிவிடுங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.